டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற காலேஜில் கிடைக்கிறது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் மேட்ரிக்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சருக்கு, ஹார்டிகல்ச்சருக்கு, அக்ரிகல்ச்சருடைய செல் சப்போர்ட் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ கோர்ஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சொல்கிறோம். கடவுளுடைய கருணையால் இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேலே நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டாக பாருங்கள். இது வந்து ஜூன் 25 அதிகாலை 6 மணிக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர்னு இருக்கும், பிஎஸ்சி ஹானர்ஸில் ஹார்டிகல்ச்சர் 2 கோர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து 4 வருஷ கோர்ஸ் தான், செமஸ்டர் தான், மொத்தம் 8 செமஸ்டர் இருக்குது. இதில் இந்த வருஷம்தான் ரொம்ப ரொம்ப சீட்டு கம்மியாக ஆகிட்டாங்க. 2024-25 அக்ரிகல்ச்சருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் மோடுங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும், கவர்மெண்ட் ஒன்று கவர்மெண்ட் ஃபீஸ் ரேட்டில் 120, செல் சப்போர்ட்டில் 120, மொத்தம் 240. ஹார்டிகல்ச்சருக்கு கவர்மெண்ட் மோடு மட்டும்தான் இருக்கும், 100 சீட்டு தான். ஆக அக்ரிக்கு 240 சீட்டு தான் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். ஹார்டிகல்ச்சர் விருப்பப்பட்டிங்கன்னா 100 சீட்டு இருக்கும். இந்த முக்கியமான பாயிண்ட்டு, அந்த ஹார்டிகல்ச்சருக்கு செல் சப்போர்ட் கிடையாது. இப்போ அந்த எய்டட் மோடில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, செல் சப்போர்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் எய்டட் மோட், அந்த எய்டட் மோடு இருந்தது அப்படின்னா 56,030. அதாவது நீங்கள் வந்து அக்ரி சேர்ந்தாலும் சரி, ஹார்டிகல்ச்சர் சேர்ந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டெடில் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் ஃபீஸ், 56,030 ரூபாய். ஒருவேளை நீங்கள் அக்ரி மட்டும்தான் செல் சப்போர்ட்டில் இருக்காங்க, அந்த செல் சப்போர்ட்டில் சேர்ந்தீங்கன்னா 121,000 அங்கே இருக்கும், 121,200 ரூபாய் போட்டிருப்பாங்க. இது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இது ஒருவேளை இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸில் முதல்ல வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா 65,000 ரூபாய் நம்மளுக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வைகை இல்லைன்னு சொல்லுவோம் நம்மளுக்காங்க, அவங்களுக்கு 55,000 ரூபாய். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸில் 2 வகையாக வச்சுருக்காங்க நம்மளுக்காங்க. எந்த ஹாஸ்டலில் சேர்ந்தாலும் 24,000 ரூபாய் வரும். ஒருவேளை வந்து அந்த முல்லை இல்லத்தில் எம்ஜி பிளாக்கில் சேர்ந்தாங்க அப்படின்னா 31,500 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏயுக்கு அப்ளை பண்ணும்போதே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு சேர்த்து வில்லிங்னஸ் கொடுத்துருந்தா தான் இப்போ வந்து அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகும். உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு, டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணால் இந்த மாதிரி காட்டும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஓப்பன் அப்படின்னு காட்டும். ஏற்கனவே நீங்கள் ஃபீஸு அதுக்குள்ள ஆன்லைனில் பே பண்ணியிருக்கணும், பே பண்ணியிருந்தால் இந்த இடத்துல பேமெண்ட் ரிசிப்ட் எடுத்துக்கலாம். இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓப்பன் அதில் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் செலக்ட் த கோர்ஸ், இந்த செலக்ட் த கோர்ஸ்னால் இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் எய்டெடு மட்டும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அக்ரிக்கு செல் சப்போர்ட் வேணாலும் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை ஹார்டிகல்ச்சர் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை மூணுமே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஒரே இது தான். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்ஏயுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்க எல்லாமே வந்து 1,500 ரூபாய் கட்டியிருப்பீங்க, மற்றவங்க எல்லாமே 3,000 ரூபாய் கட்டியிருப்போம். அந்த ஃபீஸ்லேயே வந்து இந்த கவுன்சிலிங் ஆட் ஆகிடும். அதனால் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக எதுவும் கட்ட தேவையில்லை. இது மாதிரி கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் அட்மிஷன் ரிசிப்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணினா அந்த மாதிரி வந்துடும், இவர் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இந்த வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சீட் எடுத்தாலும் அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் கட்ட வேண்டிய இடம் சிதம்பரம் இல்லை, கோயம்புத்தூர் தமிழ்நாடு. நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட இது வந்து ஆட் ஆகிடுச்சு, அதில் சேர்த்துட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் தான் போகணும். உங்களுக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து கவுன்சிலிங் சீட்டு இருந்ததுன்னா கோயம்புத்தூருக்கு தான், டிஎன்ஏயுக்கு தான் போகணும். அது ஏற்கனவே இருந்த வீடியோவில் எப்படி போகணும், என்ன பிளேஸுங்கிற ஃபோட்டோவோட போட்டுருந்தோம், அதை பார்த்துங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சீட் எடுத்தால் உங்களுக்கு அங்கே பார்த்தோம் 60,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது.
ஒருவேளை செல்ஃப் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா 120,000 தான் வரும். ஆர்சி ஃபீஸ் ஒரு 50 ரூபான்னு வச்சாட 180 முடிஞ்சிடும். இது என்ன இதில் நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற தனியார் காலேஜில் போய் 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து படிக்கிறதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டில் படிக்கிறது நல்லது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொல்கிறேன், பணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிது, கவர்மெண்ட் எய்டில் சீட்டு கிடச்சதுனாலும் உங்களுக்கு 1,10,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே. அதனால் விருப்பம் இருக்கும், கரெக்டாக அதை வந்து கோர்ஸை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால், எப்போயாவது கவுன்சிலிங் சம்மந்தமாகவோ அப்ளிகேஷன் சம்மந்தமாக டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு பேசி அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்லேயும் டைப் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.